தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கிளமங்கலத்தில் வாகனம் மோதியதில் மின்கம்பம் துண்டு துண்டாக உடைந்து சேதமடைந்துள்ளது. ஆபத்தான நிலையில் காணப்படும் இந்த மின்கம்பத்தை உடனடியாக அகற்றி அங்கு வேறு மின்கம்பத்தை நிறுவ வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கிளமங்கலம் காவலர் குடியிருப்பு பகுதியில் இரும்பு மின்கம்பம் அமைக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் வந்த ஒரு லாரி எதிர்பாராத விதமாக அந்த மின்கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதியதில் 3 துண்டுகளாக உடைந்து சேதமடைந்தது. இதனால் அந்த மின்கம்பம் துண்டு துண்டாக உடைந்து கைகளுக்கு எட்டும் அளவில் வயர்கள் தொங்கியபடி ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது. இரவு நேரத்தில் வந்து 10:30 மணி அளவில் 10:30 to 11 ஒரு மின்கம்பத்தை ஒரு டெம்போ வந்து மோதி இரும்பு கம்பம் 3 துண்டாக வடைஞ்சு விழுந்து விட்டது. இதனால ஜனங்கள் வந்து நைட்டுன்றனால உயிர் சேதம் எதுவும் இல்லை. இதனால இதுக்காக நைட் வந்து லைன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நைட்டுலேருந்து இந்த பகுதியில் கரண்ட் இல்லாத ரொம்ப அவசியப்பட்டிருக்காங்க. குடிகள் தண்ணி இல்லை, குடிகள் எதுவும் தண்ணி வசதி இல்லாதனால அனைவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. இது பண்ணுறதுக்காக நாம் இப்போ மின்சாரத்துக்கு தகவல் சொல்லியிருக்கு, ஆனால் இது வந்து இது வந்து பண்ணல. இந்த மாதிரி நல்லா வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் நம்ம அன்போட கேட்டு செங்கம் அருகே காலை விடும் விழா வெகுமரிசையாக நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் உற்சாகத்துடன் காலைகளை அடக்கி பரிசுகளை அள்ளி சென்றனர். இந்த விழாவில் சுற்றுவட்டாரத்திலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு காலை விடும் விழாவை கண்டுகளித்தனர். குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தியாலம்மன் கோவிலில் தை மாதம் 5ஆம் நாளை முன்னிட்டு பூகரகம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முத்தியாளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகம் மேலதாளங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. பல்வேறு வீதிகளில் வழியாக சென்ற பூகரகத்தை பக்தர்கள் தேங்காய் உடைத்து உற்சாக வரவேற்பு அளித்து அம்மனை வழிபட்டனர். ஆரணி அருகே 1000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த ஆலய கும்பாபிஷேக பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தனர். முன்னதாக இந்த கோவில் வழிபாட்டினால் இரு பிரிவுகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் கடந்த 6 ஆண்டுகளாக கோவில் மூடப்பட்டு கிடந்தது. இந்நிலையில் இரு தரப்பினர்களையும் ஏகோபித்த கருத்துக்களை கேட்டு சமாதான பேச்சு நடத்தப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் அருகே நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிகேசவன். இவரது நண்பர்களான பழனி, விவேக், லோகு ஆகியோருடன் இரவு மது அருந்திவிட்டு அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆதிகேசவனை சக நண்பர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் முகம் கை உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்து மயக்கத்தில் ஆதிகேசவன் கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த அம்பத்தூர் போலீசார் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஆவடி ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூரில் தேசிய இளைஞர் எழுச்சி தினத்தையொட்டி பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கிய மாரத்தான் போட்டியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கென்னடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 10, 14, 17 வயது என 3 பிரிவுகளில் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம், பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நான் வந்து இப்போ எங்கள் கோச் மூலமா கோல்டன் ஹெட் ஸ்கூலுக்கு வந்து மாரத்தானுக்கு வந்திருந்தேன். இதில் வந்து முதல் பிரைஸ் வென்றிருக்கிறேன். நான் இன்னும் நேஷ்னல் ஒலிம்பிக் வரையும் போனோம். எய்ம் இருக்கு. நான் சேலத்துலேருந்து சேலம் தாரமலத்துலேருந்து பழனி கொண்டனூர் அங்கேருந்து வரேங்கண்ணா.
இங்கே பெரம்பலூர்லேருந்து மினி மாரத்தான் இருந்தாங்க, வந்து ஓடினேன். செகண்ட் ப்ரைஸு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன சேட்டு ஒலிம்பிக் ஓடி இந்தியாவுக்கோசரம் பெரிய நல்லா ஓடுவேன். சென்னை அம்பத்தூர் அருகே ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரின் வீட்டில் 45 சவரன் நகை கொலையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை பகுதியில் உள்ள அத்திப்பட்டு ஐசிஎஃப் காலனியில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவமனை மருத்துவர் மணி. பொங்கல் விடுமுறை என்பதால் இவர் தனது மனைவியுடன் கர்நாடகாவில் உள்ள கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 45 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சிசிடிவி கேமராவின் பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.